தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல போதகர்கள் யார் என்ற தலைப்பிலே மூன்றாவதாக நான் அல்ல கர்த்தரே சொல்லுகிறதாவது என்று சொல்லக்கூடிய போதகரே நல்ல போதகராக ஆவார். 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்தில் 10 வசனத்தில் வாசிக்கும்போது, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது. அந்த நான் என்ற அகந்த நான் என்ற காரியத்தை ஒரு நல்ல ஊழியக்காரே உபதேச விஷயத்தில் சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. இன்றைய ஊழியர்களில் பெரும்பாலும் உபதேச விஷயத்தில் பிரசங்க விஷயத்தில் எடுத்துக்கிட்டால் அடிக்கடி கர்த்தர் பேசினதாக அடிக்கடி சொல்லுவான். இந்த ஜனங்களுக்காக நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், உடனே கர்த்தர் பேசிட்டாராம், பேசி இந்த அந்த மாதிரி சொல்லு, இப்படி இப்படி சொல்லு, இந்த மாதிரி சொல்ல சொல்லி சொன்னதாக இவன் சொல்கிறான். ஆசீர்வாதம் தட்டு ஜனங்கக்கிட்ட சொல்லுன்னு கர்த்தர் சொன்னாராம், ஆசீர்வாத தட்டு சொல்லி சொன்னாராம், கர்த்தர் சொன்னதுனால நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னானா. தங்கச்சாவி திட்டத்தை சொல்லுன்னு கர்த்தர் சொன்னாராம், அவர் சொன்னாராம். பேனா, ஜப பேனா, 15 ரூபா ஒன்று, ஒரு ஜப பேனா கர்த்தர் சொல்லி சொன்னாராம், உடனே சொன்னாராம். இளம் பங்காளர் திட்டம் கர்த்தர் சொன்னாரா, உடனே கர்த்தர் சொன்னாரா, நான் சொல்லிட்டேன், எல்லாம் பணத்தை கட்டுங்க பணத்தை கட்டுங்க. நீ சொல்லு, கர்த்தர் சொன்னார்னு சொல்லாத, நீ சொல்லு, நான் இந்த மாதிரி எண்ணுகிறேன், அப்படி நான் யோசனையாக இருக்கேன். சபையில் பண்டு சேர்க்கணும்னா கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லாத, இந்த மாதிரி நமக்கு தேவை இருக்குது, ஊழியக்காரன் சம்பளம் கொடுக்கணும் வைக்கணும், அது நியாயந்தான், அது கேட்கலாம் சொல்லலாம், தப்பு இல்லை. கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறது தான் தப்பு. அதனால் இன்றைக்குள்ளே ஊழியக்காரை முழுவதும் கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் ஆவியான பேசுகிறார் பேசுகிறான்னு சொல்கிறது அயோக்கிய நாய்களா, ப்ராடு போதகளா, கள்ள போதகளாக மாறுறது காரணம் அதான். தயவுசெய்து அவங்கள பின்பற்றாதீங்க, அவன் நல்ல ஊழியக்காரனாக இருக்கவே மாட்டான். எதுக்கெடுத்தாலும் கர்த்தர் சொல்கிறார் ஒருத்தர் சொல்கிறாருன்னா இப்போ நீ ஒன்றுமே சொல்ல மாட்டியா? உன் சுய புத்தியே நீ சுயமான ஆளே இல்லையா? நீ அப்படி 24 மணி நேரத்துலையே அப்படியே ஆவியில் அவர் சொல்ல நீ கேட்க, அவர் சொல்ல நீ கேட்க, அப்போ ஏன்டா நீ சாகிறது அவர் சொல்லலை? நீ நாளைக்கு சாக போகிறன்னா இன்றைக்கி ஏன் சொல்லலை? உனக்கு நைட்டில் படுத்தானா, படுத்த காலைல எழுந்திரிச்சா அவன் அவுட்டு, அவன் பிள்ளை சாகுது, ஏன் கர்த்தர் உனக்கு சொல்லலை? அடிக்கடி சொல்கிறவரு உன் பிள்ளை சாகுறது சொல்ல மாட்டாரா? ஆக்சிடெண்ட் ஆகுது, ஏன் கர்த்தர் ஏன் சொல்லலை? எவ்வளவோ சொல்கிறவரும் இதை ஏன் சொல்லலை? செத்துட்டீல ஆக்சிடெண்ட்டில் எல்லாம் ப்ராடு நாயிக, மோசமான அயோக்கிய நாயிக. அதான் நாய்களுக்கு எச்சரிக்கையானுங்க, பிளிப்பேர் 3:2 சொன்னது இந்த நாய் தான். நான் நானாக நாயின்னு சொல்லலை, அந்த வசன அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் பொல்லாத ஊழியக்காரன், பொல்லாத ஆளுகளுக்கு எச்சரிக்கையாருங்க, அது அவன் நாய். நல்ல ஊழியக்காரர் கிடையாதோ நான் அல்ல கர்த்தரே சொல்கிறார். உங்ககிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்க யாராவது வந்தால், ஒரு சந்தேகம் கேட்டால், வசன அடிப்படையில் ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதையே நீ சொல்லு. உடனே கர்த்தர் சொல்லிட்டாருன்னு எங்கே போய் நீ கர்த்தர் இடத்துல நீ எங்கே கேட்க முடியும்? கர்த்தர் இடத்துல கேட்டு சொன்ன அப்போஸ்தலர்கள் இருக்காங்க, நம்ம கையில் இருக்காங்க. நமக்கு நிறையா ஆலோசகர்களை கர்த்தர் அப்போஸ்தலர்கள் நிறையா கொடுத்துருக்காரு. யூதாவில் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிறுவனங்கள் முழுவதும் கிறிஸ்தவங்களுக்கு உண்டான ஆலோசனை தானே, புத்திமதி தானே, கேள்விகளுக்கு உண்டான பதில் தானே. அன்னைக்கு இன்னைக்கு உள்ளவங்க அன்னைக்கு அதே கருத்து, இதே கருத்து உடையவர்கள் அன்னைக்கு இருந்திருக்க மாட்டாங்களா? அதே கருத்து வேறு கோணத்தில் அவங்களுக்கு கேட்டிருக்க மாட்டாங்களா?
கேட்டவங்களுக்கு அவர் பதில் சொல்லியிருக்க மாட்டாங்களா? சொன்னதுதானே நிருபங்களில் இருக்குது. அதில் உள்ளது தேடி கண்டுபிடிச்சி அவங்க அவங்க சொன்னது கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்களோ அதே கேள்விகள் இவங்க இன்றைக்கி கேட்டால் அதே பதிலை இங்கே இருக்குது. அதே பதிலை நீ சொல், நான் அல்ல பவுல் சொல்கிறான்னு சொல், யாக்கோப்பு சொல்லியிருக்கான்னு சொல், பேதர் சொல்லியிருக்கான்னு சொல், யூதா சொல்லியிருக்கான்னு சொல். அதை சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் எங்கள் தலைவர் சொன்னார், எங்கள் பிஷப் சொன்னார், எங்கள் ரெவரண்டு சொன்னார், எங்கள் போப்பு சொன்னார்னு, என் பைபிள் காலேஜில் படித்தார், எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு, இந்த மாதிரி நீ கேடுகட்ட நிலைமையில் போய்கிட்டு இருந்தீங்கன்னா நீ சத்தியத்தை எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல, நல்ல போதகராக நீ இருக்கவே முடியாது. அதனால் மனசனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் இன்னும் மனசில் பிரியப்படுத்துவேனா? நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. தாங்க நம்ம பிரசங்கம் பண்ணுறது கூட நம்ம சுய கருத்தாக பேசவே கூடாது. மனசுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணான ஆராதனை செய்கிறாங்க அப்படின்னு மத்திய 15:9 இயேசு அன்னைக்கே சத்தம் போட்டார், கற்பனைகளை உபதேசமாக்கி. அதனால் பாரம்பரியத்தை பின்பற்றி மனசை கற்பனைகளை பின்பற்றி பிரசங்கம் பண்ணவே கூடாது, போதனையாக அதை ஆக்கக்கூடாது. அவன் நல்ல போதகராக இருக்க மாட்டான். அவனுடைய சுய கருத்துக்களை சுயமாக சொல்லலாம், தப்பு இல்லை. இந்த 1 Corinthians 7 பார்த்திங்கன்னா 6 இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன் அப்படின்னு போட்டது. அப்போ யோசனையாக சில விஷயங்கள் குடும்ப விஷயத்தில் சொல்லலாம், பொம்பளை பிரச்சனை, ஆம்பளை காரியம், குடும்பம், மனைவி, பிள்ளைக வாய்களை எல்லாத்துலேயும் வசனம் இருக்கா அப்படின்னா எல்லாத்துலேயும் இருக்காது. எல்லாத்துலேயும் கர்த்தர்கிட்ட கேட்டு தான் சொல்கிறோம்னா சொல்லவே முடியாதவன். அதுக்காக எதையாவது போய் கையை சொல்லி அவன் சொல்ல வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. யோசனை சொல், உன் யோசனை உனக்கு, நீ தேவனுடைய மனசனாக இருப்பதனால ஜென்ரல் நாலேஜோ பொது கருத்தில் சட்ட இந்தியா சட்டத்துக்கு உட்பட்டு வேத வசனத்துக்கு முரண்பாடு இல்லாமல் உன் ஆலோசனை சொல்லலாம். அது கட்டளையாக சொல்லக்கூடாது, ஆர்டர். அதுதான் இப்போ அந்த கட்டளை இட்டாலே பொய்யருடைய கட்டளையாக மாறிடும். 1 Timothy 4 கூட போட்டிருக்கில்லையா, அந்த பொய்யர்கள் விவாகம் பண்ணக்கூடாதுன்னு கட்டளையிடுவாங்கன்னு. யோசனையாக சொல்லலாம், ஐயா இன்றைக்கி உள்ள கஷ்டங்கள்ல எதுக்குயா இப்போ மனைவி பிள்ளைகளை கட்டிக்கிட்டு ஆ அது எதுக்கு, அப்புறம் பார்த்துக்குருவோம். யோசனையாக சொல்லலாம், கட்டளை இடக்கூடாது. கட்டளை இடுகிறேன் அப்படின்னா அது தப்பாக போகும். கட்டளை இடுகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். மனுஷன் கட்டளை இடக்கூடாது. உபதேச விஷயத்தில் கர்த்தர் தான் கட்டளை இடுறாரு. அதனால் குடும்ப காரியங்களை விஷயங்களை உங்கள் ஆலோசனை சொல்லுங்கள், உங்கள் ஐடியா சொல்லுங்கள், உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். தப்பு இல்லை, அது தவறுன்னு நான் சொல்லலை. அதுக்கெல்லாம் வசனம் இருக்கா ஆதாரம் இருக்கா உங்களுக்கு தெரியாவிட்டாலும் அது தவறு இல்லை. உங்கள் யோசனைகளை சொல்லுங்கள், சட்டத்துக்கு உட்பட்டு, இந்தியா சட்டத்துக்கு உட்பட்டு, நாட்டு நடப்புக்கு முரண்பாடு இல்லாமல் உங்கள் மனச்சாட்சிக்கு யோசனைகள் சொல்லலாம், தப்பு இல்லை. உபதேச விஷயத்தில் எடுத்துக்கிட்டா, சத்திய விஷயத்தில் எடுத்துக்கிட்டா, சபையினுடைய காரியங்கள் எடுத்துக்கிட்டா, நான் அல்ல நான் அல்ல கர்த்தரே கட்டளை இடுகிறதா. ஏன்னா சபைக்கு தலை கிறிஸ்து, தலைன்னா தலைவர். கொலோசி 2:10 போட்டிருக்கு, அவர் தான் சரீரமாகி சபைக்கு தலையானவர், அவரே முதல்வர்ன்று கொலோசி 1:18 போட்டிருக்கு. முதல்வர் அவர் தான். முதல்வரை விட்டுட்டு ஏதாவது ஒரு காலேஜில் முடிவு எடுப்பாங்களா? ஒரு காலேஜில் பிரின்ஸிபால் இருப்பார், முதல்வர் இருப்பார், கல்லூரி முதல்வர். இடையில் போனவன் முழுவதும் காசை வாங்கிட்டு எதையாச்சும் இருக்க முடியுமா? கல்லூரி முதல்வருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? எந்த காரியமாக இருந்தாலும் முதல்வர் பார்வைக்கு போகணும்ல, இல்லாட்டினா டிஸ்மஸ் பண்ணிடுவாங்க, வேலை இல்லாமல் ஆக்கிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்படிலாம் இருக்குது உலக பிரகாரமாக. அதுபோல் ஆவிக்குரிய வகையில் உள்ள சபைகள் உபதேசங்கள் எடுத்துக்கிட்டா, சபைக்கு முதல்வர் இயேசு, தலைவர் இயேசு, ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் பேராயர் பிஷப்பு அவர், அவர்கிட்ட தான் நம்ம யோசனை கேட்கணும், அவர்கிட்ட தான் சொல்லணும். அதனால் நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறார், கர்த்தர் தான் சொல்கிறார். எங்கே சொல்கிறாரு? சுவிசேஷங்களை சொல்கிறாரு.
அதனுடைய விளக்கங்கள் நிருபங்களை அப்போஸ்தலர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த அடிப்படையில் நீ அதை ஆய்வு பார்த்து அவனையே அந்த விசுவாசியே படிக்க விட்டு அவனுக்கே திருப்தி சரி போதகர் ஒன்றும் குழப்பலை வசனம் இருக்குது அந்த வசன அடிப்படையில் சொல்கிறாரு. அது பழைய ஏற்பாட்டில் வசனம் சொல்லக்கூடாது, அது கிறிஸ்தவங்களுக்கு சொல்லப்பட்டதில்லை, யூதர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள காரியம் இவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ப்ளஸ் டூ மாணவனுக்கு போய் சம்பந்தம் இல்லாத பாடத்தை நீ சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா காலேஜில் போகக்கூடியவன காலேஜுக்குரிய காரியத்தை தான் நீ சொல்லணுமே தவிர ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் உள்ளதை சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படி, அல்லது ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு போய் காலேஜ் இங்கிலீஷுக்கு நாலேஜு இங்கிலீஷில் வந்து கணக்கு வழக்கு வெளிநாட்டில் உள்ளதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் அவனுக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி கிறிஸ்தவங்களுக்குள்ளது நிருபங்கள் தான், அதை நீ சொல்லலாம். பழைய ஏற்பாடு வந்து கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறதில்ல, அது யூதர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அந்த காரியம் அந்த இது வேறு. அதையே நீ முத அறிஞ்சினா நீ நல்லாயிருக்கும், பகுத்தறிவுள்ள ஊழியக்காரனாக இருப்ப. அதனால் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்து அருகில் ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். முன் சொன்னது போல் மறுபடியும் சொல்கிறேன்னு கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் ஒம்போதாம் வசனத்தில் அங்கே சபைக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களே ஒருவேளை மாற்றி சொன்னாலும் கூட எங்களுக்கே அது சாபம்னு சொல்கிற மாதிரி தான் கண்டிஷன் பண்ணி சொன்னாங்க. அப்போ அந்த வார்த்தைக்கு எந்த அளவில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வேறொரு சுவிசேஷத்தை சிலர் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. வேறொரு சுவிசேஷத்தை நாங்களே ஒரு வேறொரு சுவிசேஷம் சொல்லியிருந்தாலும் எங்களுக்கும் அந்த தண்டனை தான், அந்த சாபம் தான். அதனால் அந்த ஒரிஜினல் சுவிசேஷம் எங்களுக்கும் தான் உங்களுக்கும் தான் எல்லாருக்கும் தான். அதனால் நான் அல்ல, என் சுயமாக எதையும் சொல்லக்கூடாது. இன்றைக்கி உள்ள போதகர்கள்லாம் சுயமாக பேசுகிறதுனால நான் சொல்கிறேன். கர்த்தர் உடனே பேசுகிறாரு. உடனே சுயமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் சொன்ன சொன்னாராம். உடனே இந்த கூட்டத்தை பார்த்து பேச சொன்னாராம். அந்தளவுலையாக நான் சீப்பாக இருக்கார் கர்த்தர், அந்தளவுலையாக நீ பரிசுத்தமான இருக்க, அந்தளவுலையாக நீ உன்னைய பெரிய எந்தளவில் நீ உயர்த்திக்கிட்டு உன்னைய அந்தளவுலையாக மூஞ்சியும் முகரையும் நிலைமையெல்லாம் அப்படி நீ கர்த்தரோட நேரடி கணசினாக இருந்தால் உலகத்தையே மாற்று, உலக இந்த தமிழ்நாட்டையே மாற்று, எல்லாரையும் டக்குன்னு உடனே எல்லாத்தையும் செஞ்சிடலாமே நீ சாமி அவ்வளோ வரமுள்ளவனாக இருந்தா. ப்ராடு நாய், சாமியே இல்லைன்னு சொல்கிறவனு கூட நம்பிட்டு போயிடலாம். அடிக்கடி கடவுள் பேசுகிறான் விற்கிறான்னு சொல்கிறவனை சொறி நாயை விட கேவலமாக தான் அவனை விரட்டி விடணுமே தவிர கிறிஸ்தவனுக்கு அந்த அறிவில்லை, பயப்படுறான் உடனே ஐயோ தீர்க்கதரிசியாக இருப்பானோ சாமகம் போட்டுவானு. ஒரு இளவும் அவங்ககிட்ட கிடையாது. ஒரு இதுங்களும் பயப்படாதீங்க, தேவனுக்கு பயப்படுங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க, மனுஷனை பிரியப்படுத்தாது, எவன் பின்னாடியும் போகாதீங்க. நல்ல ஊழியக்காரன் யார், நல்ல போதகர் யாருன்னா நான் அல்ல, கர்த்தரே சொல்லுகிறார். என்னுடைய அபிப்பிராயம் அல்ல, என் யோசனை அல்ல, கர்த்தரே சொல்கிறார். மற்றபடி மற்ற உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாத்துலேயும் என் யோசனை கர்த்தர் சொல்லலை, நான் சொல்கிறேன், என் சுய அபிப்பிராயத்தை சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன். இப்போ இந்த ஆண்டில் வரப்போகுது வைக்கும் போது என் கணிப்பு, இப்போ தேர்தல் கணிப்பு இருக்குல்ல அரசியல் இதில் எடுத்துக்கிட்டால் தேர்தல் கணிப்புன்னு ஒன்று இருக்குது, அது நடக்கவும் செய்யுது. இப்போ இந்த இதில் கர்நாடக மாநிலத்தில் கணித்தாங்க, ஒரு அம்மா கணித்தாங்க, கரெக்டாக 140 சீட்டு காங்கிரஸுக்கு வரணும்னு ஒரு லேடி ஒரு சகோதரி கணித்தாங்க. கரெக்டாக 135 கரெக்டாக 140 நெருக்கிருச்சே, அந்த கணிப்பு கரெக்டாக இருக்க, அது ஒரு தீர்க்க தரிசனம்னு சொல்கிறதா, கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறதா? அந்த அம்மா கணிப்பு அப்படி, அதுபோல் உங்களுக்கு கணிப்பு இருக்கலாம், தப்பு இல்லை. அதை நீ இந்த மாதிரி நான் எண்ணுகிறேன், இந்த மாதிரி இந்த வருஷத்தில் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லு. நீ கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறதாண்டா தப்பு செய்கிறீங்க நீங்கள், அதுதான் உங்களை நான் நாய் கேவலமாக உங்களை வைய வேண்டியது இருக்குது. ஏன்னா அது நடக்கலை, புறஜாதிகள்லாம் கர்த்தர் போய் சொல்லிட்டாரு, அவங்களுள்ள கர்த்தர் வந்து உண்மை இல்லை, இந்த மாதிரி கர்த்தர் சொன்னார்ன்னு சொன்னது நடக்கலை. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுதில்ல. கொரோனா காலத்தில் கோல்டு இயர்னு ஒருத்தன் சொல்கிறான், அந்த வருஷத்தில் தான் ரொம்ப பேர் செத்தாங்க.
அப்போ உடனே புறஜாதியை கர்த்தருடைய நாம தூஷிச்சுக்கிறாங்களே, இந்த பாரு கர்த்தர் கோல்டு டிகர்னு சொன்னாராம், இந்த எல்லா பேரும் செத்துட்டாங்க, அப்போ கர்த்தர் வந்து எல்லாரையும் சாக அடிக்கிறதுக்கு தான் அந்த கோல்டு டிகர்னு சொல்லியிருக்காரு. உன்னை சொல்ல மாட்டான், நீ கர்த்தர் மேல் சொல்கிறதுனால கர்த்தரை தான் வைவான். அந்த வையை நீ வாங்கிக்க, கர்த்தரை வைய வைக்காத, கர்த்தர் அல்ல நான் சொல்கிறேன்னு சொல்லி நீ அந்த வையை நீ வாங்கு. பழிச்சா நடந்தால் சரி பரவாயில்ல, அவன் கணிப்பு கரெக்டுன்னு உன்னை பாராட்டுவாங்க. நடக்கலைன்னா சரி இவன் என்ன இவன் சொன்னது படிக்கலைன்னு உனையும் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. கர்த்தரை சொல்ல வையிறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. அவன்தான் என் நல்ல ஊழியக்காரன். எதுக்கெடுத்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாருன்னு நீ சொன்னதெல்லாம் பொய்யின்னா கர்த்தரை நீ பொய்யால ஆக்குற. நீ எப்படி நல்லவனாக இருப்ப, நல்ல போதகர்னு உன்னை எப்படிடா சொல்ல முடியும்? தயவுசெய்து இன்றைக்கி மாற்றிக்கங்க, திருத்திக்கங்க. நல்ல ஊழியக்காரனுக்கு அடையாளம் இங்கே மூன்றாவதாக, நான் அல்ல கர்த்தரே சொல்கிறேன். கர்த்தர் என்ன சொன்னாரோ சுவிசேஷங்கள் இருக்குது, அதோடைய விளக்கங்கள்லாம் நிருபங்கள் இருக்குது, அதை சொல். பழைய ஏற்பாடை சொல்லாத, புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொன்னாரோ அதை சொல். எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காருல்ல, சொல். அது இல்லாமல் புதிய ஏற்பாட்லையும் சொல்லலையும் எதுலேயும் சொல்லலை. இப்போ நேரடி கனெக்ஷன் அவர் சொல்கிறார், அவர் சொல்கிறான்னு நீ சொன்னீங்கன்னா நீ மன்னிக்க முடியாத குற்றவாளி ஆயிடுவேன். அதனால் தயவுசெய்து பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசாதீங்க. நான் எதுக்கெடுத்தாலும் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறாருன்னு பொய் சொல்லாதீங்க. நானும் சொல்கிறேன், என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன், என்னுடைய விளக்கங்களை சொல்கிறேன் அப்படின்ட்டு உன்னுடைய கருத்துக்களை சொல். அந்த உன்னுடைய கருத்துக்களை கர்த்தர் கருத்து கர்த்தர் பேசினார்னு சொல்கிறது தான் நீ கெட்டவனாக மாறுவேன். அந்த மாதிரி இல்லாமல் எந்த விளக்கங்களும் எந்த காரியங்களையும் வசன அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தைகளை முதன்மைப்படுத்துங்க. அவர் சொன்னதை சொல்லுங்கள். அவர் சொல்லாததை நீ சொல்லி அது கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறத விட, அப்படி சொல்லி கல்ல போதகராக ஆகிறத விட நல்ல போதகராக இருக்கணும்னா நான் நல்ல கர்த்தரே சொல்கிறாரு. கர்த்தரே சொல்கிறாருன்னா வசனத்தில் சொன்னதை சொல். மழை வரும், வெயில் வரும், இந்த மாதிரி புயல் வரும், இந்த மாதிரி முன்ன வரும், இந்த நாட்டில் இது அடிக்கும்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. இங்கே பொதுவாக உள்ளது சொல்லு மகாராஜா. யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சி வரும், இதெல்லாம் வரும்னு மற்ற 24 சொல்லிட்டார்ல, அந்த சொன்னதை நீ சொல். அது தப்பு இல்லை, ஏன்னா அவர் வசனத்தில் இருக்குது. வசனத்தில் உள்ளதை நீ சொல்கிறதுனால உன்னை குற்றவாளின்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க. வசன அடிப்படைக்கு இயேசுவும் கீழ்ப்படிவார், இயேசுவும் அது பயப்படுவார். இயேசுவுக்கும் அது வசன அடிப்படையில் தான் அவரும் போவார். அதனால் உன்னைய வசன அடிப்படையில் நீ தப்பாக விளக்கம் கொடுத்தா ஆவியானவர் உனக்கு விளக்கம் கொடுப்பார். தவிர கரெக்டாக கொடுக்கும்போது ஆவியானவரும் அதுக்கு ஆவியானவர் சொன்னது தானே, அது அதை தானே நீ சொல்கிற. அது நீ குற்றவாளி ஆக முடியாது. அதான் ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்கள்படி போதிக்க கடவான் அப்படின்ட்டு இருக்கு. சிச்சித்து முடி வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கிவான் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் நான் அல்ல கர்த்தரே சொல்கிறாருன்னு வசன அடிப்படையில் சொல்லுங்கள். யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்குது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். சொன்ன வசனம், அந்த வசனம்தான் இருபுறம் கருக்குள்ளப்பட்டையும் வெளிப்படுத்தலை கூட 1:16 அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ளப்பட்டையும் புறப்பட்டதுன்றிருக்கு. இருபுறம் கருக்குன்னா ரெண்டு பக்கம் வெட்டும், கேட்குறவனையும் வெட்டும், பேசுகிறவனையும் வெட்டும், ரெண்டு பக்கம் அது நியாயந்திருக்கும். வசனம் வந்து ரெண்டு பக்கமும் அடிக்கும். பேசுறதுனால நீ பரலோகம் போக முடியாது, கேட்குறதுனால அவனும் பரலோகம் போக முடியாது. கேட்குறபடி அவன் நடக்கணும், சொல்கிறபடி நீயும் நடக்கணும். அதான் இருபுறம் கருக்குள்ளப்பட்டையும் அது ஆவியும் ஊனையும் இருதயத்தின் நினைவுகளையும் ஊருடிவி பாயும் வகையாக இருக்கும். எபிரேயர் 4:12 போட்டிருக்கும். அந்த வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது இயேசுவின் வார்த்தைகள். அதை கூட்டாமல் குறைக்காமல் நீ சொல்லி பழகுனா நீ நல்ல போதகராக இருப்ப. அதனால் எந்த ஆலோசனைக்கும் நான் அல்ல கர்த்தரே சொல்கிறார். நான் என்ற அகந்த, தான் என்ற அகந்த, நான் என்ற காரியத்தை இனி மேலே விட்டுட்டு கர்த்தர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார். சொன்னதை இந்த எழுதியிருக்கு பவுல் சொல்கிறான்,
யாக்கோப்பு சொல்லியிருக்கான், பேதுரு சொல்லியிருக்கான், யூதா சொல்லியிருக்கான். இவங்க மேலே பழிய போடுங்க, இவங்கள சொல்லி இவங்க சொன்னதே சொன்னதாக சொல்லுங்க, நீங்கள் அதை ஒதுங்கிக்கிங்க. நல்ல போதகருக்கு அடையாளம் இதுதான். தொடர்ந்து அடுத்து 4வது காரியத்தை அடுத்து நம்ம பார்க்கலாம்.